கேரளாவில் நிபா வைரஸ் காரணமாக கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள 42 இடங்களில் பள்ளிகள் வங்கிகள் பொது அலுவலகங்கள் அங்கன்வாடிகள் உள்ளிட்டவற்றுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோடு கடந்த 30ஆம் தேதி அன்று சிகிச்சையில் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் மற்றும் ஒருவர் உயிரிழந்தார். அதே போல் மற்றொருவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்து உயிரிழந்தால் அதே போல அவர்களுடன் தொடர்பு இருந்த உறவினர்கள் 4 பேர் அதே அறிகுறியுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்கள் நிபா வைரஸ் தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ரத்தம் மற்றும் சளி மாதிரிகள் புனேயில் உள்ள தேசிய வைரலாஜி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டது. இதன் முடிவு நேற்று தெரியவந்த நிலையில் உயிரிழந்த இருவரும் நிபா வைரஸ் பாதிப்பு உள்ளானவர்கள் என கண்டறியப்பட்டது. இது குறித்த தகவலை நேற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் பாண்டியா வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து இன்று மத்திய சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் கொண்ட குழு கேரளாவுக்கு வர உள்ளனர். மேலும் நிபா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்ட தொடர்ந்து தீவிர தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பகுதிக்கு சென்று சென்னை மற்றும் புனேயிலிருந்து 3 மத்திய குழுவினர் செல்ல உள்ளனர். அதோடு ஐசிஎம்ஆர் குழுவினர் செல்கின்றனர். இதற்கிடையே 4 மணி நேரத்தில் 100 பேருக்கு மாதிரிகள் பரிசோதனை செய்யும் வகையில் புனே தேசிய வைரலாஜி ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஆய்வக ஊர்தியம் வரவழைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்தும் மருந்து இறக்குமதி செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று தெரிவித்திருந்தார். 43 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உட்பட்ட பள்ளிகள் வங்கிகள் பொது அலுவலகங்கள் அங்கன்வாடிகள் உள்ளிட்டவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 2018 கேரளாவில் முதல் நிபா அறிகுறி தென்பட்ட நிலையில் 4 முறை நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லைகளில் உள்ள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.